எப்படியாவது இந்த வருஷம் 100% ஓட்டிங் அச்சீவ் பண்ணணும்ங்கிறதுக்காக ஏகப்பட்ட கேம்பெயின் பண்ணாங்க. காமன் பீப்புள் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸும் அவ்வளவு ஆர்வமா வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்டெல்லா மேரிஸ்க்கு வந்து ஓட் பண்ணாரு. இவர் கார் விட்டு இறங்கினதுல இருந்து ஓட் பண்ணி வெளியே வர வரைக்கும் மீடியாஸ் இவரை பேச வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் ஓட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமையா உணர்ந்து வந்து ஓட் பண்ணணும், இது நம்மோட கடமைன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் கண்டிப்பா இந்த முறை வித்தியாசமான தேர்தல் தான்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல, பட் இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்றதுக்கு பணம் கொடுக்கறத பத்தி மீடியாஸ் கேட்கும் போது அதுக்கு தான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போறது யாரு அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் May 16 இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போதைய சிஎம்மா இருக்கிற ஜெயலலிதா மேடம் அவங்க ஃப்ரெண்ட் சசிகலாவோட வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல காலையில 10 மணிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியாஸ் கிட்ட பேசும்போது இன்னும் 2 நாள் காத்திருந்தா போதும், மக்களோட தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் தொடர்பா அவங்க வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கையில ஓட் பண்றதுங்கிறது புனிதமான கடமை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட ஜனநாயக கடமையை பண்ண தவறாதீங்க, ஒவ்வொரு வாக்காளரும் அவங்களோட உரிமையை நிலைநாட்டிக்க கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த எலெக்ஷன். சோ இந்த புனிதமான கடமையை பண்ணி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அரசியல்ல தன்னோட வெற்றிக்காக தன்னோட அதிகார பசிக்காக சிலர் தன்னோட பிள்ளைகளையே சுயநலம்ங்கிற பலிபீடத்துல பலியிடுறதையும், அரசியல் ஆதாயங்களுக்காக என்ன வேணாலும் பேசுறது, யார வேணாலும் கலங்கப்படுத்துறதுன்னு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறத தமிழ்நாட்டுல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி தீய சக்திகளோட முயற்சியை மக்களான நீங்க தான் முறியடிக்கணும். நம்மளோட வாக்கை சரியா பதிவு பண்ணி நம்மளோட உரிமையை நிலைநாட்ட நீங்க ஓட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா, நம்ம நமது ஜனநாயக நாடு, நம்ம எல்லாரும் வந்து ஓட்டு பண்ணணும். ஓட்டு உரிமை நமக்கு இருக்குது, யார் வளர்ந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் முக்கியமாக எல்லா இளைஞர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தயவு செய்து வந்து ஓட்டு போடுங்க. தேங்க்யூ. இவங்க யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்கங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் இந்த வாட்டி நீங்க சொல்றவங்க ஜெயிக்கிறாங்களான்னு.